இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபர் போயிட்டு இருக்கு. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆஃபர் ப்ரைஸில் வந்து வாங்கிக்க முடியும். கால் கால் வாங்கி கால் வாங்கி கால் வாங்கி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய எம்பி அவங்க வீட்டிலலாம் வந்து பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய ஒரு சோஃபாஸ் வாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலே வந்து இந்த மாதிரி டிசைன்ஸ் நீங்கள் பார்த்துக்கவே மாட்டீங்க. வெளிப்படையாக சொல்லணும்னா அந்த டிசைன்ஸ் வாய்ப்பே இல்லை. இந்த வீட்டுக்குள்ளே இந்த ஒரு பூஜை தட்டு கொடுக்குறவுக்குள்ளே நம்மளோட குலதெய்வங்களே வீட்டுக்குள்ளே வந்து உட்காந்த மாதிரி செயின் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா வுட்டுலேயே வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க. எல்லாமே வுட்டு தான் பார்த்தீங்கன்னா. நம்ம டீ குட்டு மட்டும் தான் பண்ணுறோம், ஃபஸ்ட் குவாலிட்டி மட்டும் தான் பண்ணுறோம். வேறு எந்த வுட்டுமே கிடையாது, வேறு வுட்டே கிடையாது, கலப்படமே கிடையாது. குவாலிட்டி டீ குட் மட்டும் தான். ஃபஸ்ட் டீ குட். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன ரெசிடென்சி மாடல்னுவாங்க. ரெசிடென்சி மாடல் இது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஒரு ஆஃபீஸோ இல்லை லாஜில் இந்த மாதிரி போடுறாங்க. ரெசிடென்சி மாடல் வந்தோடனே ரெஸ்ட் எடுக்கிறது நல்லா செம கம்ஃபர்டபுளாக இருக்குது கைஸ், சூப்பராக. இதெல்லாம் சரியான வெயிட்டாக இருக்கும் போல இது தூக்கிட்டு போகிறது. இது பார்க்கும்போதே பிரம்மாண்டமாக இருக்கு. மீன் லீப் ஒர்க்னுவாங்க, மீன் லீப் ஒர்க்கு. ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ராஜாஸ் வ்ளாக். அண்ட் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான வீடியோ பண்ணுறதுக்காண்டி நம்ம வந்து எலுமலையில் இருக்கக்கூடிய சுரேஷ் டிம்பர் ஃபர்னிச்சர்ஸ் தான் வந்திருக்கோம். அண்ட் இவங்களோட ஃபர்னிச்சர் செட்டப், அது மட்டும் இல்லாமல் அவங்களோட ஃபேக்ட்ரி செட்டப் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் வந்து போட்டிருந்தேன் அப்படின்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க. இனிமேல் தான் போட போனால் இனிமேல் பார்க்க போகிறீங்க. அண்ட் ஃபர்னிச்சர்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி டீ குட் மட்டும் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் ஃபர்னிச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சோஃபாவாக இருக்கட்டும், காட்டாக இருக்கட்டும், ட்ரெஸ்ஸிங் டேபிள்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. அண்ட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்ட் விசிட் பண்ணி வாங்குறதான் வாங்கலாம். நீங்கள் வந்து ஃபோன் மூலமாக நீங்கள் கான்டாக்ட் பண்ணி கூட வாங்கிக்கலாம். மிகப்பெரிய ஃபேக்டரி செட்டப் வந்து மதுரை டிஸ்ட்ரிக்ட்ல எலுமலையில வந்து பாத்தீங்கன்னா வச்சிருக்காங்க. டைரக்டா நீங்க வந்து விசிட் பண்ணி அவங்களோட ஃபேக்டரி விசிட் பண்ணியுமே நீங்க வந்து பாத்தீங்கன்னா செக் பண்ணி வாங்கிக்கலாம். சோ இவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஃபர்னிச்சர்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்ட போறோம். என்னென்ன டிசைன் வச்சிருக்காங்க அப்படிங்கறதை பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோ போலாம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சுரேஷ் டிம்பர்ஸோட ஃபர்னிச்சர் ஷோரூமில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே உள்ளவங்கள்ட்ட வந்து ஃபுல் டீடைல் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ஆனால் சுரேஷ் டிம்பர்ஸ் ஃபர்னிச்சர்ஸ் பற்றி ஒரு ஃபுல் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கண்ணா. அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பாரம்பரியமிக்க ஒரு 40 வருஷ கடை நம்மது. பார்த்தீங்கன்னா நம்ம டீ குட்டு மட்டும் தான் பண்ணுறோம், ஃபஸ்ட் குவாலிட்டி மட்டும் தான் பண்ணுறோம். வேறு எந்த உட்டுமே கிடையாது, வேறு உட்டே கிடையாது, கலப்படமே கிடையாது. குவாலிட்டி டீ குட் மட்டும் தான், ஃபஸ்ட் டீ குட் மட்டும் தான். அதிலே வந்து மிக்சிங் மிக்சிங்கிற வேலையே கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா மற்ற இடத்துல வந்துட்டு வேற தேக்குன்னு சொல்லிட்டு நிறைய கிரெயின்ஸ் போட்டு பண்றவங்களும் இருக்காங்க. நம்ம அந்த மாதிரி கிடையாது. ப்ரொடக்ஷன் யூனிட்டவே டைரக்டாக காமிச்சிருவோம். வர்ற கஸ்டமர்ஸ் வந்து நம்மளோட யூனிட்டை வந்து மெயின் பிரான்ச் ஹெட் ஆஃபீஸுக்கு வர வைக்கிற காரணம்னா நம்மளோட பொருள்ல தரம் இருக்குன்றத நேரடியாக காமிக்கிறதே எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி தயார் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க கண்ணில் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சாலும் அதை நம்ம பாலிஷ் பண்றதுக்கோ இல்லை ஃபினிஷிங் பண்றதுக்கு முன்னாடியோ நீங்க பார்க்கணும்னு நினைச்சாலும் கஸ்டமர் பார்க்கலாம். பார்த்துட்டு ஃபைனல் பண்றவங்களுக்கு நல்ல தெளிவான முறையில தான் கொடுப்போம். அது வந்து குவாலிட்டியில காம்ப்ரமைஸ் ஆக மாட்டோம், அந்த அளவுக்கு பெஸ்டா பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதாவது நீங்க ஃபர்ஸ்ட் குவாலிட்டி டீ கூட்டு தமிழ்நாட்டில் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க வந்து எலுமலையில் இருக்கக்கூடிய சுரேஷ் டிம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். நீங்கள் நிறையா வீட்டுக்கு தேவையான சோஃபா, கட்டில், ட்ரெஸ்ஸிங் டேபிளாக இருக்கட்டும், அண்ட் பூஜா ராக்காக இருக்கட்டும், வார்ட்ரோப்ஸாக இருக்கட்டும், எல்லாமே நீங்கள் வந்து வாங்க போகிறீங்க. அது பெரிய பட்ஜெட்டாக இருக்க போது அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் டேரெக்ட் விசிட் பண்ணி மொத்தமாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கி நீங்கள் எந்த ஊராக இருந்தாலும் தமிழ்நாட்டில் எடுத்துகிட்டு போயிட முடியும். டிரான்ஸ்போர்ட்டேஷன் பண்ணிடலாம்ண்ணா. டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் எப்படி சொல்கிறேன்னா லாங்குனா கொஞ்சம் பண்ண முடியாது, பக்கத்தில் முன்னே பண்ணனா பண்ணலாம். அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா குவான்டிட்டி அதிகமாக இருக்கிற பொறுத்து நம்ம பண்ணிக்கலாம். அது வந்து இப்போ நம்ம டிரான்ஸ்போர்ட்டை நம்ம சேர்த்து பண்ணோம்னு வச்சுக்கோங்க, நம்மளோட தரத்தை இழந்த மாதிரி இருக்கும். அதனால நம்ம டிரான்ஸ்போர்ட்டேஷன் சேர்த்து பண்ணுறதில்ல. குவாலிட்டிங்கிறதுல காம்ப்ரமைஸ் ஆகிற அளவுக்கு நல்ல தெளிவாக என்ன பண்ணணுமோ பண்ணி கொடுக்குறோம் கண்டிப்பாக. ஓகே, சோஃபாஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நான் ஸ்டார்டிங் ரேஞ்ச் எதுலேருந்து இருக்கும் என்னட்ட வந்து பார்த்தீங்கன்னா 30,000 ஸ்டார்ட் ஆகும். 30,000 ஸ்டார்ட் ஆகும். ஃபுல் அண்ட் ஃபுல் டீக்கு 3+ டபுள் சிங்கிளோட சேர்ந்து வரும். 3+ டபுள் சிங்கிள் 5 சீட்டர் சோஃபா. ஆமாம் ஆமாம். எது இதுனாது? வா 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 வா, சூப்பராக இருக்கே. இதுவா? இது எவ்வளவு? 35 பண்ணலாம். 35 கைஸ் பாருங்க, ஒரு வுட்டன் சோஃபா ஃபுல் அண்ட் கீழேமே வுட்டு தானே? ஆமாம், ஃபுல் அண்ட் ஃபுல் டீக் தான். ஆமாம் ஆமாம். இது ரிமூவபிள்? ரிமூவபிள் தான், ரிமூவபிள் தான். இந்த குவாலிட்டிக்கு தகுந்த மாதிரி ஃபோமும் நம்ம டென்சிட்டி நல்லா தெளிவான டென்சிட்டி தான் போடுறோம். ரெக்லாம் ஃபோமு ஒரிஜினல் தான், எல்லாமே பெஸ்ட் குவாலிட்டியாக தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். டீக் எப்படி பண்ணுறோம் அதே மாதிரி தான் நம்ம உட்கார ஃபோம் வித் குஷனோட சொல்கிறீங்களா? குஷனோட குஷனோடய 35,000 தான் ஃபுல் டீக் கைஸ். ஃபுல் டீக்கு 5 சீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா வித் குஷனோடைய 35,000 வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க. நம்பர் ஒன் டீக் ஒன்றில் கைஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் டைப்பில் ஒரு சோஃபா வந்து பார்த்தோம். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும், ரெசிடென்சி மாடல்னுவாங்க. ரெசிடென்சி மாடல் இது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஒரு ஆஃபீஸோ இல்லை லாஜில் இந்த மாதிரி போடுறாங்க. ரெசிடென்சி மாடல் வந்தோடனே ரெஸ்ட் எடுக்கிறது நல்லா செம கம்ஃபர்டபுளாக இருக்குது கைஸ், சூப்பராக.
இது போக கஸ்டமர் என்ன மாடல் கேட்டாலும் அது போக வந்து சாமி சிலைகள்ல இருந்து எல்லாமே வந்து கலைநமிக்க ஆளுகளை வச்சுதான் நம்ம பண்றோம். இது என்ன மாடல்? காரக்குடி மாடல். லைன் ஷேப் கட்டிங்க சரிங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா ராஜதோரணம் இருக்கும். வீட்டுக்குள்ளே நம்ம போட்டோம்னா பிரம்மாண்டத்தை காமிக்கக்கூடிய ஒரு மாடல் இது. வீடே நிறைவாக காமிக்கக்கூடிய ஒரு செட்டில் இது ஒரு மாடல். நம்ம மந்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த செட்டு வந்து பார்த்தீங்கன்னா 15 செட்டு வரைக்கும் அதிகமாக போயிட்டுருக்கு. இதில் இதே மாதிரியே ஒரு 6-7 மாடல் இருக்குது. அதிகமாக எங்கள்கிட்ட அதிகமாக மூவ்மெண்ட் ஆகக்கூடியது, அதிகமாக சேல்ஸ் ஆகக்கூடிய, கஸ்டமர் லைக் பண்ணக்கூடியது. பேக் ரெஸ்ட்லேருந்து மரத்தோட உட்டோட கணத்துலேருந்து எல்லாமே வந்து ஒரிஜினாலிட்டியாக இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மரம் இந்த அளவுக்கு வந்து மரம் வந்து 13 சட்டம் யாரும் எந்த கடையிலையும் போட முடியாது. நம்மளோட கடையில் மட்டும்தான் பண்ணுறோம். இது வந்து ஸ்டாண்டர்டான ஒரு ஃபினிஷிங். அந்த ரீப்பர் மாதிரி கொடுத்துருக்கீங்க, அது ஃபுல்லுமே டீக் ஃபுல்லாக டீக் தான். இப்போ கேட்டிங்க இல்லையா தேக்குன்னு கேட்டிங்க இல்லையா, இது எல்லாமே A to Z தேக்கு தான் பண்ணுவோம். ப்ளஸ்ஸு இதில் வந்து ஒரு சின்ன ஆப்பு குச்சி, இது இந்த ரெண்டு ஜாயிண்டை ஜெயிக்கிறதுக்கு ஒரு சின்ன ஆப்பு குச்சி வைக்கணும்னாலும் நம்ம வந்து வேறு எதாவது வச்சு நம்ம பண்ண போகிறது கிடையாது. எல்லாமே டீக்கில் மட்டும் தான் பண்ணுவோம். அது கூட தேக்காக தான் இருக்கும். அதனால ஸ்டாண்டர்டு என்னவோ அந்த ஸ்டாண்டர்டுக்கான தகுதி இதில் இருக்கும். அந்த அளவுக்கு டீக்காக தான் இருக்கும். வேறு ஒரு சின்ன ஆப்பு குச்சி கூட மாறாது, அதில் எந்த மாற்றம் கிடையாது. சூப்பரான ஒரு எலகண்டான மாடலாக இருக்குது. அண்ட் இதெல்லாம் சரியான வெயிட்டாக இருக்கும் போல இது தூக்கிட்டு போகிறது. இது பார்க்கும்போதே பிரம்மாண்டமாக இருக்கும். மீன் லீப் ஒர்க்குன்னுவாங்க, மீன் லீப் ஒர்க்கு. இது மாடல் வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் என்கிட்ட அதிகமாக போகக்கூடிய மாடல். பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் ப்ரைஸிங் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மென்ஷன் பண்ணல. நீங்கள் பார்க்குற மாடல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இவங்களோட வாட்ஸ்அப் நம்பர் வந்து கொடுத்துருப்போம். காண்டாக்ட் டீட்டெயில்ஸ்லாம் அவங்களுக்கு கேட்டிங்கன்னா ப்ரைஸிங் சொல்லிடுவாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆஃபர் போயிட்டுருக்கு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஆஃபர் ப்ரைஸில் வந்து வாங்கிக்க முடியும். அண்ட் ப்ரைஸிங்லாம் வந்து பார்த்திங்கன்னா டீக்குன்னா டீக்கு உட்டுக்கு ஏற்ற மாதிரியான ப்ரைஸிங்கில் தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். நார்மலாக டீக்குன்னு சொல்லிட்டு கம்மியான இதில் எல்லாம் இருக்காது. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா குவாலிட்டி வந்து ஃபஸ்ட் குவாலிட்டியில் இருக்கும். ஸோ ப்ரைஸிங் அதுக்கேற்ற மாதிரி தான் கைஸ் இருக்கும். இதில் ப்ளஸ் என்னென்னா மற்ற இடத்துல வந்து டீக்குன்னு சொல்லிட்டு கிரெயின்ஸை ஓட்டுறவங்களாம் நிறையா பேர் இருக்காங்க. நம்ம அந்த மாதிரி பண்ணுறதில்ல. மீனாக வந்து கிரெயின்ஸுன்றது மரத்தோட நேச்சுரலாக அப்படியே காமிக்கிறதுனால அதில் நீங்கள் பயம்லாம் எடுக்கலாம். நிறுவனம் நம்ம பண்ணுறது வந்து சாதாரணமாக பண்ணலை, தேக்காக பண்ணுறதுனால தான் ரொம்ப நாளைக்கு இருக்கும். இன்னமும் நல்லா பண்ணுவோம்ன்றக்காண்டி தான் இது உங்கள்கிட்ட நேரடியாக கொண்டு வந்துருக்கோம். இது என்னென்ன 5-seater sofa? இது கார்னர் செட்டுன்னு வாங்க. இது கைஸ் டீக்வுட்லேருந்து பார்த்தீங்கன்னா கார்னர் டீக்வுட் சோஃபா. எத்தனை பேர் உட்காரலாம் இது? இதில் 5 பேர் உட்காரலாம், இதில் 2 பேர் உட்காரலாம். 7-seater. இது ப்ளஸ் என்னென்னா கார்னரில் வந்துட்டு நீங்கள் உங்களோட வீட்டுக்கு தகுந்த மாதிரி இப்போ ஒரு வீடோட அமைப்பு வந்து பெருசாகவும் இருக்கும் சின்னதாக இருக்கும். அந்த அமைப்பில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 8 அடி ஒரு சைடு இருக்கணும், ஒரு சைடு 15 அடி இருந்தாலும் அந்த பொசிஷனுக்கு தகுந்த மாதிரி நம்ம அளவெடுத்து நம்ம செஞ்சு கொடுத்துருவோம். அவரோட கஸ்டமரோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் தகுந்த மாதிரி என்ன பண்ணுமோ அதை பண்ணி தருவோம் கண்டிப்பாக. அண்ட் கைஸ் சோஃபாஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வெரைட்டி இருக்குது. நம்ம வந்து எல்லாத்தையும் நம்ம ஃபுல்லாக பார்க்கல. பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து செஞ்சு வச்சுருக்காங்க. அண்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு ப்ரீமியம் இருக்கிறதுலே டாப் ப்ரீமியமான ஒரு சோஃபா தான் வந்து பார்க்க போகிறோம். இது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய எம்பி அவங்க வீட்டிலலாம் வந்து பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய ஒரு சோஃபா சொன்னாங்க. நிறைய பேர் வாங்கியிருக்காங்களாம். இது நேம் என்ன? மகாராஜா மாடல். இது எல்லாமே ஒரே இது, ஒரே செட்டு, ஒரே செட்டு. இது ஒரே செட்டு. 3-seater 3-seater ப்ளஸ் 2-seater ரெண்டு சிங்கிள் அப்போனா வந்து 3, 2, 5, 7. மகாராஜானாவே 5 பேரோட அமைப்பு தான் மகாராஜா. இது ஒரு ஃபுல் இதுமே வந்து பார்த்தீங்கன்னா சரியான ஒரு ஒர்க்கில் கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குது. எல்லாமே ஹேண்ட்மேடு ப்ளஸ் எல்லாமே ஹேண்ட்மேடாக தான் இருக்கும். கை வேலைன்றதில் இல்லை தெளிவாக இருக்கும், ஹேண்ட்மேடாக தான் இருக்கும். எல்லாம் கை ஒர்க்கில் பண்ணியிருப்பாங்க. கலைநயம் வித்தியாசமாக இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் தேக்குனால உங்களுக்கு சேஃப். என்ன பெரிய மரத்தோட தடியிலேருந்து தான் அறுத்தெடுப்போம், சாதாரணமாக கிடையாது. அதே மாதிரி ஒரு மரத்தோட சேர்ப்பு இது அனைத்தும். இது வந்து பார்த்தீங்கன்னா பல மரம் கலந்து இல்லை வேறு வேறு மரத்தில் அறுக்கிறது அப்படிலாம் கிடையாது. இது எல்லாமே ஒரே தடியிலேருந்து அறுத்து ஒரே தடியிலேயே செஞ்சது. இதெல்லாம் இந்த ஃபோம்லாம் என்னென்ன சரியாக இதெல்லாம் ரெக்லான் ஃபோம் தான். ரெக்லான் ஃபோம் ஃபஸ்ட் குவாலிட்டி. கைஸ் சூப்பராக இருக்கு. கைஸ் பார்க்குறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா செம பிரம்மாண்டமாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த இது இருக்குது அமைப்பு. இதெல்லாம் நம்ம வீட்டில் போட்டோம்னா வேறு லெவலில் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா பியூர் பர்மா தேக்கு. இதுலேயே வந்து ஃபஸ்ட்டு குவாலிட்டி இது தான். இந்த மரம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரிப்னஸ் அதிகம், லைஃப் ஸ்ட்ரென்த் அதிகம். தலைமுறை வந்து பார்த்தீங்கன்னா 5 தலைமுறை நீங்கள் யூஸ் பண்ணலாம். குறைஞ்சது நான் 2 தலைமுறைக்கு உத்தரவாங்க சொல்லுவேன். அதுக்கப்புறம் வந்து 5 தலைமுறைக்கு யூஸ் பண்ணலாம். குறைஞ்சது நான் 2 தலைமுறை சொல்கிறது பெரிய விஷயம். 5 தலைமுறைங்கிறது 100 வருஷத்துக்கு மேலே வரும். அப்படியா? அப்படின்றவுக்குல இதோட லைஃப் வந்து ரொம்ப கிரிப்னஸாக இருக்கும். குவாலிட்டி கலர் வந்து பார்த்தீங்கன்னா டார்க் கலர்ஸ் தான் வரும். இதில் மரம் வந்து பார்த்தீங்கன்னா கிரெயின்ஸே வந்து அழுத்தமான கிரெயின்ஸாக இருக்கும். இதில் நீங்கள் சோஃபா போடுறவுக்குள்ள நம்ம வீட்டில் வந்து ஒரு லட்சுமி கடாச்சம்னு வாங்கல அந்த அமைப்பு வந்து இதில் இருக்கும். நம்ம ஆமாம் யூஸ் பண்ணுறவுக்குல அதோட அனுபவத்திலே நம்ம தெரிஞ்சுக்கலாம் அந்த அளவுக்கு இது இந்த மரத்துக்கு வந்து பவர் அதிகம். நெக்ஸ்ட் வந்து பெரிய யோசிக்க மாட்டாங்க.
மாட்டாங்க. ஏன்னா நம்ம வீட்டுக்கு வரவங்க இந்த ஒரு அழகை பார்க்கணும் அப்படின்ற காண்டியில் ஒரு சில பேர் வருவாங்க அப்படின்றத எதிர்பார்ப்பாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கார்விங் வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்ட்லே பண்ணது, இது மிஷினரி கிடையாது. இது அனைத்து வந்து ஹேண்ட்மேடு. கால் முதற்கொண்டு இதில் பண்ணியிருக்க அந்த கால் முதற்கொண்டு வந்து ஹேண்ட்மேடு தான். இதில் அந்த கால் அடியில் வர்றது வந்து பார்த்தீங்கன்னா சிங்கம் கால் மாதிரி வரும், கால் மாதிரி வரும். டிசைன்ஸ் எல்லாமே வந்து நல்ல கார்விங்காக தான் எடுத்துருவாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு இது பார்க்க போகிறோம். இது என்னென்னா அது இவ்வளோ பெருசாக பிரம்மாண்டமாக பூஜை செட்டுன்னு வாங்க. நம்ம வீடை வந்து கட்டுறது வந்து சாதாரண காரியம் கிடையாது. அந்த வீட்டுக்குள்ள இந்த ஒரு பூஜை செட்டு கொடுக்குறவுக்குள்ள நம்மளோட குலதெய்வங்களே வீட்டுக்குள்ள வந்து உட்காந்த மாதிரி அந்த அளவுக்கு பிரம்மாண்டம் வந்து ஒரு டீக்வுட்ல நம்ம பண்ணிருப்போம். அதே மாதிரி இந்த மேல வர இந்த டிசைன்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மிஷினரியோ எதுவுமே கிடையாது, எல்லாமே ஹேண்ட்ல பண்ணது. ஒரு மரத்துல இருந்து நம்ம எடுத்தது இந்த டிசைன் எல்லாமே, ஒரே ஒரு மரத்துல இருந்து அப்படியே பெரிய மரத்தை அறுத்து ரெண்டு பாக்ஸா வச்சிருப்போம். இது ஒரு மரம், அது ஒரு மரம், ரெண்டுமே செத்து அப்படியே கட்டிங் எடுத்து நம்ம வச்சிருப்போம். டோர் பாத்தீங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா ராஜா டோர்னு வாங்கல்ல, அந்த அளவுக்கு பிரம்மாண்டமான டோர். கைப்பிடி முத கொண்டு வந்து இன்னொன்னு மெயினான மேட்டர் பாத்தீங்கன்னா செயின் மாதிரி இருக்கு பாத்தீங்களா, இது வந்து பாத்தீங்கன்னா வுட்லயே வந்து ஒரே மரத்தோட சேர்ப்பு. இது பர்மா தேக்கு, பியூர் பர்மா. இதுல அடுத்த ரகம் வந்து பாத்தீங்கன்னா பார்டர் பர்மான்னுவாங்கல்ல அந்த மரம், இது வந்து பாத்தீங்கன்னா புல்லு தேக்கிலே பண்ணிருப்போம். மூணு சிலேடு இதை வச்சிருப்போம். மூணு சிலேடு வச்சு ஒரு டிராவ் மெத்தடு, ரெண்டு டிராவ் மெத்தட் பண்ணிருப்போம். ஒரு சைடு சட்டு வந்து தொங்க விடுற மாதிரி அந்த மாதிரி சட்டு வேணும் ஹேங்கிங் தொங்க இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா சூப்பரான ஒரு டாகான ஒரு சிலை வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. ஒரு மரத்துல இருந்து கலவை மரம் கிடையாது, இது நாலு மரம் அஞ்சு மரம் அந்த சேர்ப்பு ஜாயிண்ட் இந்த இதுல வேலை கிடையாது. ஒரே மரத்துல இருந்து பினிஷிங் பண்ணி எடுத்தது, கலைநேயகமா பண்ணிருப்பாங்க. பல்லுலேருந்து நாக்குலேருந்து அதோட ஷேப்லாம் பார்த்தீங்கன்னா வேற லெவல் ஃபினிஷிங் வந்து கொடுத்துருக்காங்க காதுலாம். அண்ட் இது மாதிரியான என்ன டிசைன் நீங்கள் வந்து கேட்டாலுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செஞ்சு கொடுப்பாங்க. என்ன எனி சிலை நீங்கள் வந்து மனுஷனோட சிலையாக இருக்கட்டும், என்ன சிலை கேட்டாலும் சாமி சிலையிலேருந்து எல்லாமே எட்டு செட்டு நம்ம இதுவுமே டீக் தான், டீ குட்டு தான், டீ குட்டு டீ குட்டு டீ குட்டு தான். கைஸ் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டீ குட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உடன் காட்டெலாம் வந்து பார்க்க போகிறோம். அண்ட் இதெல்லாம் என்ன சைஸ் அண்ட் என்ன மாடல்னா 6.5x6 இது வந்து பார்த்தீங்கன்னா கிங் சைஸ் கிங் சைஸ் கிங் சைஸ் கட்டில் 6.5x6 சைஸ் ஃபுல்லா டீக் தான். இந்த இடத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா ரீப்பர் குடுக்கல கைஸ் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா இந்த சேம் வுட்லயே வந்து பாத்தீங்கன்னா இது என்ன வுட்ல பண்ணிருக்காங்களோ அதே வுட்ல தான். ஆமா அதே வுட் தான். இது பர்மா தேக்கு, பியூர் பர்மா, ஒரிஜினல் பர்மா. இது ஒரிஜினல் பர்மால இப்போ வந்து மற்ற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பிளேவுட் போடுவாங்க, பெட்டு முதல் கொண்டு பிளேவுட் போடுவாங்க. நம்ம அந்த இதெல்லாம் பண்ணுறது இல்லை, இல்லை மேட்டு சொட்டு வந்து தேக்கு தான் பண்ணுறோம். அப்படின்றக்குள்ள அந்த இதுக்கு இந்த மாதிரி இந்த பெட்ரூமும் தேக்கிலே பண்ணியிருக்கோம். நம்ம ஃபஸ்ட்டு குவாலிட்டியாக பண்ணியிருப்போம். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெட்டில் இருக்க அந்த ரீப்பர் முதல் கொண்டு தேக்கில் தான் பண்ணியிருப்போம். ஆமாம் இது கூட தேக்கு தான். மற்ற இடத்துல வந்து பிளேவுட் போடுவாங்க அந்த மாதிரி நம்ம ஆப்ஷனே கிடையாது, ஒரே ஆப்ஷன் தான் தேக்கு மட்டும்தான். இங்கே வர்ற கஸ்டமர் யாருமே வந்து பார்த்தீங்கன்னா கலப்படம் அப்படின்றதுக்கு இடமே கிடையாது. அந்த அளவுக்கு நம்ம மேலே நம்பிக்கையை வச்சு வரலாம், அந்த அளவுக்கு குவாலிட்டி இருக்கும். கிங் சைஸு ப்ளஸ் குயின் சைஸ், குயின் சைஸ் குயின் சைஸுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 6.5x5 வரும். வந்து ஒரு மூணு பேர் வரைக்கும் தூங்கலாம், அந்த அளவுக்கு பண்ணியிருப்பாங்க. செம்ம குவாலிட்டியாக இருக்கு, ரிச் லுக்காக பார்த்தீங்கன்னா இருக்கும். உங்களுக்கு மேலே அந்த ஹெட்டை பாருங்கள், கீழே இது பாருங்கள், அண்ட் வேற லெவலில் பார்த்தீங்கன்னா இருக்கு. இதில் பண்ணுற அந்த சீலரு ப்ளஸ்ஸு அந்த கார்விங் ஒர்க்கு இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரலாட்டியாக இருக்கும். குவாலிட்டியான சீலர் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம், சாதாரண யூஸ் பண்ணுறது கிடையாது, குவாலிட்டியானது தான். இது லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி இந்த மரத்தை ரெண்டு தலைமுறைக்கு யூஸ் பண்ணுறீங்களோ அதே மாதிரி இந்த பாலிஷும் வந்து அந்த ரெண்டு தலைமுறை வரைக்கும் தாங்கக்கூடிய பவர் இருக்குது. ஆமாம் பாலிஷ் பண்ணுற தேவையே இல்லை இதில், சரிங்களா, தேவையே இல்லை, வாய்ப்பே வாய்ப்பே இல்லை, வாய்ப்பே இல்லை, அந்த மாதிரி வாய்ப்புக்கு இடமே இல்லை. இது வரைக்கும் நம்ம கொடுத்தது அந்த மாதிரி கம்ப்ளைண்டே வந்தது கிடையாது. ஆமாம் அந்த அளவுக்கு நேச்சுரலாட்டியாக இருக்கும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா குயின் சைஸில் இருக்கும். இந்த வரிசையில் இருக்க எல்லாமே வந்து கிங் சைஸில் இருக்கும். என்ன சைஸில் கேட்குறீங்களோ, இது இப்போ கிங் சைஸ், குயின் சைஸ் அந்த மாதிரிலாம் கிடையாது. நீங்கள் என்ன சைஸில் கேட்குறீங்களோ, இப்போ 6.5x3 என் வீடு வந்து சின்னதாக இருக்கும், இல்லை கொஞ்சம் என் வீடு பெருசாக இருக்கும், 7x6 பண்ணோம்னாலும் 7x8 பண்ணோம்னாலும் நம்ம கட்டுதல் பண்ணி தரலாம். அவங்களோட அமைப்பு வீடு அமைப்பை பொறுத்து, இல்லை பெருசாக வேணும் அப்படின்னாலும் அந்த மாதிரி என்ன சைஸ் வேணாலும் நம்ம பண்ணி கொடுத்துருவாங்க, கண்டிப்பாக பண்ணி கொடுத்துருவாங்க. ஆனால் டிசைன்மே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டிசைன்ஸ் இருக்குது. கேட்லாக் தனியாக வச்சுருப்பீங்க? கேட்லாக் தனியாக இருக்குது.
கேரளா தானே இருக்கு. அவங்க அதே மாதிரி கஸ்டமர்ஸ் என்ன கேட்குறாங்களோ அந்த மாடல், என்ன மாடல் நம்ம அவங்க நம்மளால டீக்வுட்ல பண்ண முடியுமோ அந்த மாடல் நம்ம கண்டிப்பாக கம்பல்சரி வந்து பண்ணி கொடுத்துருவோம். பிரைஸிங்லாம் எப்படின்னா இருக்கும் நம்மகிட்ட? இங்க வந்து பார்த்தீங்கன்னா தேக்கு கட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 நம்ம பண்ணி கொடுக்கலாம். 30,000 நம்ம பண்ணி டீக்வுட் பண்ணுவோம். டீக்கோட குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி இன்க்ரீஸ் தான் கைஸ் ஆகும், அது கீழே வந்து வராது. நெக்ஸ்ட் பாருங்க, சூப்பரான ஒரு கட்டில் வந்து பார்க்குறோம். அந்த மயில் மாதிரி பார்த்தீங்கன்னா உள்ள கெட்டு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி டிசைன்லாம் வந்துச்சுன்னா ரொம்ப யூனிக்கான டிசைன்னு சொல்லணும். இது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலேயே வந்து இந்த மாதிரி டிசைன்ஸ் நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க. வெளிப்படையாக சொல்லணும்னா அந்த டிசைன்ஸ் வாய்ப்பே இல்லை. நம்ம வந்து யாருமே பண்ணாத டிசைன் மெத்தடு தான் பண்ணுவோம். டீக்வுட் பண்ணுறதுனால வேறவங்ககிட்ட இருந்து நம்ம வேரியூஷன் ஆகணும் அப்படின்றக்கூடிய டிசைன் முதற்கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்களோட கலப்படமே இருக்காது. வேறவங்ககிட்ட இருக்க டிசைன்ஸ் எங்கிட்ட இருக்கவே இருக்காது, வாய்ப்பே இல்லை. அந்த அளவுக்கு வந்து தெளிவாக பண்ணி கொடுக்குறோம். அதே சேம் டிசைன் வச்சு பண்ணிடுவோம். டைனிங் டேபிள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ரேஞ்ச் ரேஞ்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 25 ஸ்டார்டிங் தேக்கில். ஆமாம், 4-seater அளவு வந்து தென் 25 ஸ்டார்டிங்கு. இந்த மேலே போடுற பிளைவுட் மற்ற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெட்டு முதற்கொண்டு பிளைவுட் போடுவாங்க, அந்த இது நம்ம பண்ணுறது இல்லை. A to Z தேக்கு. இப்போ எப்படி சோபாவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, டீக்கு தான் பார்த்துருப்பீங்க, கட்டிலையும் டீக்கு தான் பார்த்துருப்பீங்க, பீரோலையும் டீக்கு தான் பார்த்துருப்பீங்க. சாமி சிலை முதற்கொண்டு எல்லாமே A to Z தேக்கு மட்டும்தான். ஃபஸ்ட்டு குவாலிட்டி ரகம் மட்டும் தான் பண்ணுறோம். அது மாதிரி தான் இந்த டைனிங் டேபிளும். நம்ம வீட்டில் பாரம்பரியமாக இருக்கணும் அப்படின்றத ஒரு விரும்புகிறவங்களுக்கு வந்து கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கடை வந்து பாரம்பரியத்தை கொடுக்கும். ஏன்னா அந்தளவுக்கு நம்ம தேக்கு பண்ணுறதுனால நிறைய பேர் டீக்குன்னு சொல்லிட்டு ஏமாத்துறவங்க இருக்காங்க. இதில் ஒரு ப்ளஸ் என்னன்னா அதனால தான் நாங்கள் வந்து இருக்கிற இடத்துல வச்சு பண்ணுறோம். இப்போ நம்மளோட 40 ஒரே இடத்துல இருந்து பண்றதுக்கு காரணம் என்னன்னா வர்ற கஸ்டமர்ஸ் வந்து இப்ப என்னோட பிரான்ச் இது இருக்குன்னு இப்ப ஷோரூம் இருக்குன்னா அந்த ஷோரூமோட அவங்க போயிடக்கூடாது அப்படின்ற காரணம் தான். யூனிட் தயாரிக்கிற இடத்தவே நீங்க நேச்சுரலாவே போய் பார்க்கலாம். மற்ற இடத்துல அதே மாதிரி நீங்க வர்ற கஸ்டமர்ஸ் வந்து தயாரிக்கிற இடத்த எந்த கடையிலையும் காமிக்க மாட்டாங்க. நாங்க காமிப்போம் ஒரு சின்ன ஆப்புக்குச்சி அடிக்கிறதுல இருந்து மரக்கீரல் சின்ன கீரல் இருந்தாலும் அந்த இதுல என்ன இருக்கு அப்படின்றத கஸ்டமர் நேச்சுரலா பார்க்கணும்ன்ற காரணம் தான். அது வந்து காரணம் என்னன்னா தேக்கு தான் பண்றாங்களா இல்ல கலப்படம் பண்றாங்களா அப்படின்றத உறுதிப்படுத்துறது காமிட்டியே நாங்கள் இங்கே வச்சு நேரடியாக காமிக்கிறோம். கஸ்டமர்ஸ் வர கஸ்டமர்ஸும் அங்கே கூட்டு போகாமல் நாங்கள் இந்த ஷோரூமோட வெளியே அனுப்புறது கிடையாது. அந்த அளவுக்கு வந்து நேச்சுரலாட்டியை கொடுக்குறோம். அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா சேரில் நீங்கள் என்ன விதமான சேர் கேட்டாலும் நம்ம பண்ணி கொடுத்துலாம். நீங்கள் இப்போ இதில் வந்து இந்த சேர் தான் இருக்குது அப்படின்றதுக்கெல்லாம் கிடையாது. நீங்கள் என்ன மாடலில் சேர் கிடைக்கலாம் மாற்றி கொடுத்து நம்ம பண்ணி கொடுத்துலாம். இந்த சேர் வந்து பார்த்தீங்கன்னா எம்போஸ் டிசைன் வாங்க. இது பேக் ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சேஃப் வந்து நேரடியாக நேராக இருக்க மாதிரி இருக்கும், ஃப்ளாட்டாக இருக்க மாதிரி இருக்கும். இதனோட சீட்டு அளவு வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்சஸ் ஆகும். அந்த இதில் பார்த்ததுக்கோட அளவும் இதோட அளவும் கொஞ்சம் வித்தியாசப்படும். இது வந்து கொஞ்சம் பிக்கராக உட்கார்றாங்கல்ல பெரியவங்க உட்காராங்க அந்த ரெஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி இது பண்ணியிருப்பாங்க. சின்னவங்களும் உட்காரலாம் பெரியவங்க உட்காரலாம் அந்த மாதிரி பேட்டர்னாக இருக்கும். என்ன மாடல் இப்போ ஓவலில் இது வந்து கஸ்டமர்ஸ் என்ன சேஃபில் கேட்டாலும் ஓவலு ரவுண்டு சதுரம் டைமண்ட் ஸ்டைலு இந்த என்ன மாடல் கேட்டாலும் டைனிங் டேபிள் பண்ணிருக்காங்க. ஈஸி சார், ஈஸி சார், ஈஸி சார், ஈஸி சார். கால் கால் வாங்கி கால் வாங்கி கால் வாங்கி ஒரு மரத்தோட சேர்ப்பு அவங்களோட அளவு ஈஸி சேர்ல ஜஸ்ட் காஞ்சா சாயும். அண்ட் இது வந்து என்னமோ டிஃப்ரெண்டாக இருக்கு, காலால் அப்படி டிஸ் பண்ணி ஈஸியாக சாயறதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஊஞ்சல் வந்து பார்க்குறோம், குழந்தைகளுக்கு தேவையான ஊஞ்சல். ஊஞ்சல் இது வந்து குழந்தை தொட்டில் நம்ம நம்மளோட மொதல் நம்மளோட எப்படி சொல்லுன்னா நீங்கள் முத கொண்டு நான் முத கொண்டு எல்லாமே முத உருவான இடத்துலேருந்து இதுதான் நம்மளுக்கு முதல்ல அனுபவம். அந்த அனுபவத்தில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது தொட்டில் குழந்தை தொட்டில் இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா டீக்வுட்டில் தான் ஃபஸ்ட்டு குவாலிட்டியில் தான் பண்ணுறோம். பெஸ்ட்டாகவும் இருக்கும் இது உங்களுக்கு குழந்தைகளுக்கு வந்து நம்ம ஆசை குழந்தைகளுக்கு வந்து இந்த ஆப்ஷன் நல்லாயிருக்கும். இதில் என்ன மாடல் வேணாலும் கொடுக்கலாம். இது ஒரு டிஃப்ரெண்ட் மாடல், இது மரத்திலே வந்து சேர்ந்து வச்சு பண்ணியிருப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா சைடு லாக்கில் வர மாதிரி இருக்கும், கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். கொஞ்சம் அப்படி ஆடுற மாதிரி இருக்குது, அப்படி ஆடுற மாதிரியும் இருக்குது. உங்களுக்கு எந்த விதத்தில் வேணுமோ ரெண்டையுமே கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதில் மாடல்ஸ் இல்லை வேறு என்டை வேறு மாதிரி மாடல் பார்க்கணும் அப்படின்னாலும் நீங்கள் என்ன மாடல் கேட்டிங்களோ அந்த மாடல் நம்மகிட்ட இருக்குது, அதுவும் பண்ணி கொடுத்துலாம்.